ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்குறோன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து மேக் லேப்டாப்புக்கு வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து ஒரு ஃபைலோ இல்லை வீடியோவோ இல்லை பிக்சரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், மேக்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா இன்டர்மீடியட்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் பேர். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், இல்லை நான் அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு யூஆர்எல்ல வந்து android.com/file transfer அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோடில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், டிஎம்ஜி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிஎம்ஜி ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டுக்குங்க, ஏன்னா அப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனில் சேஃபாக இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருங்கிற அப்போ நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா நோ டிவைசஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அது என்னன்னா நம்ம இப்போ டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து நீங்கள் யூஎஸ்பி மூலமா கனெக்ட் பண்ணணும். இந்த ஆண்ட்ராய்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மூலமாக தான் வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூலு. ஸோ இப்போ வந்து நான் வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, டிவைஸ் கனெக்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அலோவ் பண்ணுறதா டினை பண்ணுறதான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கணும். இப்போ மெசேஜ் வந்துருச்சு, நான் அலோவ் கொடுத்துட்டேன். அலோவ் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேக்கில் வந்து ஃபோல்டர் பாப்அப் ஆயிடுச்சு. இப்போ ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபோல்டருமே இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு இமேஜ் ஃபைல் எடுத்துக்கிறேன், சின்ன ஃபைலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் காப்பி டேட்டான்னு சொல்லிவிட்டு, அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி தூக்கி போட போகிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள், ஃபைல் வந்து காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க ஃபைல் வந்து இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸு, இமேஜஸ்ஸு, எதாச்சும் டாக்குமெண்ட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கான எல்லா ஃபோல்டர்ஸுமே இங்கே காட்டும், அதில் நீங்கள் எந்தெந்த ஃபோல்டர் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.